செகிறாய் மற்றவர்கள்
மாடு கோழி ஜெருமை பசிக்கிறவர்கள் எப்படிப்பட்ட காரி கொடுத்தாலும் இந்த ஊர் எல்லையிலே இந்த ஊர் கோரிச்சலி குத்தி அமைத்துட்டார்கள். இரண்டு பத்தாவது காவி இந்த காவி போடுமா பத்தாவது Oh.
பெய்தலினால் பல்லாண்டு காலம்மாய் பல்லையடா பல்லாண்டு காலம்மாய் பல்லையடா என்ன ஆபத்து என்று அறிய வேண்டும் அல்லவா? உண்மைதான். அப்படி அறிய வேண்டும் என்றால் வழக்கப்படி வேட்டைகள் ஆட வேண்டும். வேட்டைகள் ஆடிக்கொண்டே நாட்டாமலை 80 நிலைக்கு புறப்பட வேண்டும் தம்பி. அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி வேட்டைக்கு போட வேண்டிய சின்ன கருப்பு கதை
வைத்த ஒரு கண்ணி
Thank you.
தாயினுடைய கோபதாபங்கள் குறைந்துவிட்டது தம்பி. ஆனால் தாயினுடைய முகத்தை பார்த்தால் ஏழு திருமுகமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களே. இந்த ஏழு திருமுகங்கள் ஒன்று சேர வேண்டும். ஒரே சக்தி மகா சக்தி மகமாயாக உருவெடுக்க செய்தால் அந்த ஆணவம் பிடித்த அரக்கனை அழிக்கப்படலாம். இருந்தாலும் இந்த ஏழு கரகத்திலும் ஏழு எழுச்சிகள் இருக்கிறது. இந்த இடத்துல எந்தெந்த தெய்வம் ஆடி வந்து எடுக்கிறதோ அந்த ஏழு தெய்வத்துகளுக்கும் இந்த ஏழு எலுமிச்சைகளை தரும். அதனால எல்லாம் கையை கட்டாதீங்க, கை தட்டி ஆரவம் செய்யணும். மனிதருக்கு வைக்கப்பட்டாலும் மகமாய்க்கு வைக்கப்படக்கூடாது. அதனால எல்லாருமே எடுத்து நினைங்க. ஏழு தெய்வம் கொஞ்சம் எல்லாம் இருக்கிறீங்க, ரொம்ப எட்டி போகட்டும் அப்படின்னு நினைங்க. கொஞ்சம் சாமி ஆடியவர்களுக்கு அடியப்பட்டுட்டு எல்லாரும் கையெட்டு குழந்தைகள் ஏழு கரகமும் ஒரே சக்தி மகா சக்தி மகமாயாக நம்ம ஊர் முதலில் இப்பொழுது உருவாக்கி உருவெடுக்க போகின்ற பொழுது எல்லாருமே கையெட்டி குழந்தைகள் செய்தால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. அதாவது அஞ்சாறு வருடங்களாக நல்ல மனமாறி முடியல. இந்த வருடமாவது ஆத்தாருடைய வாசல் நல்லா மனமுழிஞ்சு நம்ம எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாம நோய் நோய் கஷ்ட காத்து கருப்பு எதுவும் இல்லாம நம்ம எல்லாம் நல்லபடியா வாழணும்னு மனதார நினைச்சு எல்லாரும் அப்படி கைதட்டு பார்க்கலாம். எல்லாம் கைது தம்பி கேட்டுது. நீங்க போறக்கூடிய சத்தமா மக்கள் சமயபுரத்துக்கே கேட்கணும். சமயபுரத்துறவனுக்கு மகமாயாத பட்டவன் ஓடி வரணும். தாயி மகமாயி ஆயிரம் கண்ணுடையால் வேப்பிலை காடு விளையாடு பத்தினி ஆயிரம் கண்பனை தடகுமுத்து மாறி ஆயிரம் கண்களிலே கடகம் நிறைந்து பார்க்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளில உன்னுடைய பிள்ளை யார் என்பதை அடையாளமாக காண வேண்டும். அருள் கொடுத்து துள்ளியத்திற்கு ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும். தாயே ஓடிவா ஓடிவா தாயே. Yeah.
Thank you.
அம்மையாக உருவெடுக்கின்ற பொழுது தனித்தனியா பேர் சொல்லி அழைக்கக்கூடாது. ஏழு கரகமும் நம்ம ஊர் மந்தையில ஒன்றாக சேரப்போகின்றதல்லவா. ஏழு கரகம் நம்ம ஊர் மந்தையில பொறுமையா ஆடுனா மனம் குளிர எவ்வளவு தூரம் ஆடுறாலோ அவ்வளவு தூரம் நம்ம ஊருக்கு நல்லது என்பதை அறிவிக்கும். அதனால அத்தகைய மனம் குளிர வைப்பதற்காக எல்லாரும் கைதட்டலாம்ல. எல்லா கைதட்டு எல்லா கைதட்டு பொறுமை ஆடு. எல்லா சாமி ஆடு பொறுமை ஆடணும். Yeah.